தாயின் மகத்துவத்தை போற்றும் விதமாக 60 லட்சம் ரூபாய் செலவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த மகன்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகியோர் தங்களது தாய் முத்துக்காளியம்மாளின் நினைவாக கோயில் எழுப்பினர். பழங்கால வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்ட இக்கோயிலில் பிரதான கோபுரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டது. தொடர்ந்து கோயில் கருவறையில் தனது தாய்க்கு சுமார் 560 கிலோ எடை கொண்ட 5 அடி 50 இன்ச் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து முத்துக்காளியம்மாள் வளர்த்து வந்த வீரன் என்ற மஞ்சு விரட்டு காளை கோயில் முன்பு நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது. யாரிடம் கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியல. அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம். தாயின் மகத்துவத்தை போற்றும் விதமாக 60 லட்சம் ரூபாய் செலவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த மகன்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகியோர் தங்களது தாய் முத்துக்காளியம்மாளின் நினைவாக கோயில் எழுப்பினர். பழங்கால வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்ட இக்கோயிலில் பிரதான கோபுரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டது. தொடர்ந்து கோயில் கருவறையில் தனது தாய்க்கு சுமார் 560 கிலோ எடை கொண்ட 5 அடி 50 இன்ச் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து முத்துக்காளியம்மாள் வளர்த்து வந்த வீரன் என்ற மஞ்சு விரட்டு காளை கோயில் முன்பு நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது. யாரிடம் கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியல. அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம். தாயின் மகத்துவத்தை போற்றும் விதமாக 60 லட்சம் ரூபாய் செலவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த மகன்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகியோர் தங்களது தாய் முத்துக்காளியம்மாளின் நினைவாக கோயில் எழுப்பினர். பழங்கால வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்ட இக்கோயிலில் பிரதான கோபுரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டது. தொடர்ந்து கோயில் கருவறையில் தனது தாய்க்கு சுமார் 560 கிலோ எடை கொண்ட 5 அடி 50 இன்ச் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து முத்துக்காளியம்மாள் வளர்த்து வந்த வீரன் என்ற மஞ்சு விரட்டு காளை கோயில் முன்பு நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது. யாரிடம் கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியல. அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம்.